வெல்கம் டு தமிழ் சினிவுட். சாண்டி மாஸ்டர் ஜிவிஎம் நடித்து ரிலீஸுக்கு காத்து உள்ள திரைப்படம் 3:33. இந்த திரைப்படம் அக்டோபர் 21 ரிலீஸ் ஆகணும் படக்குழு தரப்புலேருந்து அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. காசே தான் கடவுளப்பா திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கப் படக்குழு வெளியிட்டிருக்காங்க. ஆர் கண்ணன் இயக்கத்தில் சிவா, பிரியங்கா ஆனந்த், யோகி பாபு, சிவாங்கி, கருணாகரன் மற்றும் பலர் நடித்து ரிலீஸுக்கு தயாராக உள்ள திரைப்படம் காசே தான் கடவுளப்பா. இந்த திரைப்படம் ஏற்கனவே தமிழில் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படத்துடைய தமிழ் ரீமேக். ஸோ இந்த திரைப்படத்துடைய 100% படப்பிடிப்பு முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த படம் கூடிய சீக்கிரமாக நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓ மை கோஷ் திரைப்படத்துடைய ஒரு சில ஸ்டில்லை சதீஷ் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. யுவன் இயக்கத்தில் சனி லியோன், சதீஷ், யோகி பாபு, தர்சா குப்சா, ஜிவிஎம் மற்றும் பலர் நடிச்சுட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஓ மை கோஷ். இந்த திரைப்படம் ஷூட்டிங் தற்போது நடந்துட்டு இருக்கு. இந்த வேளையில இந்த படத்துடைய ஹீரோவான சதீஷ் அவர்கள் இந்த படத்துல ஹீரோயினா நடிச்சிட்டு இருக்கக்கூடிய சனி லியோன் கூட புகைப்படம் எடுத்து அதை அவருடைய சோசியல் மீடியா பேஜில் போட்டிருந்தாரு. இந்த இமேஜ் இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு. RR திரைப்படத்துடைய அதிகாரப்பூர்வ ரிலீஸ் அப்டேட்டை படக்குழு வெளியிட்டிருக்காங்க. RR திரைப்படம் ராஜமௌலி இயக்கத்தில் NDR, ராம்சரண், ஆலியா பட் மற்றும் பலர் நடித்து பேனிந்திய லெவலில் ரிலீஸுக்கு தயாராக உள்ள திரைப்படம் RR. ஸோ இந்த திரைப்படம் நேரடியாக பேனிந்திய லெவலில் தியேட்டரில் January 7 ரிலீஸ் ஆகணும் அதிகாரப்பூர்வ தகவலை நேத்தி படக்குழு அறிவிச்சிருக்காங்க. பிரபுதேவா அவர்களுடைய பகீரா திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கு. இந்த திரைப்படம் ஆதிக் ரவிசந்திரன் இயக்கத்தில் பிரபுதேவா, சாக்ஷி அகர்வால், சோனியா அகர்வால், ரம்யா நம்பி போன்ற 6 ஹீரோயினுக்கு மேலே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. சைக்கோ த்ரில்லர் படமாக உருவாக்கியிருக்க இந்த திரைப்படத்துடைய டீசர் ஏற்கனவே ரிலீஸ் ஆகி இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பை எகிர வச்சிருந்துச்சு. இந்த வேளையில் இந்த படத்துடைய ட்ரெய்லர் October 8 ரிலீஸ் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த படத்துடைய இறுதிக்கட்ட பணிகளில் தற்போது படக்குழு இருக்காங்க. கூடிய சீக்கிரமாக இந்த படத்துடைய பேட்ச் ஒர்க் முடிச்சுட்டு படக்குழு சென்சாருக்கு இந்த படத்தை அனுப்ப போறாங்க. விக்ரம் படத்துடைய அப்டேட்டை லோகேஷ் கனகராஜ் நேத்தி வெளியிட்டிருந்தாரு. விக்ரம் திரைப்படம் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கமல், பகத் ஃபாசில், விஜய் சேதுபதி மற்றும் பலர் நடிச்சுட்டு இருக்காங்க. அனிருத் இசை அமைக்கிறாங்க. ஏற்கனவே இந்த படத்துடைய முதல்கட்ட படப்பிடிப்பு காரைக்குடியில் எடுத்து முடிச்சுட்டாங்க. இரண்டாவது கட்ட படப்பிடிப்பு பாண்டிச்சேரியில் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த போர்ஷனில் கமலஹாசன், விஜய் சேதுபதி, பகத் ஃபாசில் அவர்கள் நடிக்கக்கூடிய சீன்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த வேளையில் நேற்று இந்த படத்துடைய இரண்டாவது கட்ட ஷூட்டிங் பாண்டிச்சேரியில் எடுத்து முடிச்சுட்டாங்களாம் படக்குழு. நடிகர் கமலஹாசன் தற்போது பிக்பாஸ் இடைத்தேர்தலில் பிஸியாக இருக்கனால கமலஹாசன் இல்லாத போர்ஷனாக அடுத்தபடியாக லோகேஷ் கனகராஜ் எடுக்க போகிறதா தகவல் வெளியாகிருக்கு. October 1 நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன திரைப்படம் ருத்ர தாண்டவம். இந்த திரைப்படம் ரிச்சஸ் ரிஷி, தர்சா குப்தா, ஜிவிஎம் நடிப்பில் மோகன்ஜி இந்த படத்தை இயக்கியிருந்தாங்க. மிகப்பெரிய சர்ச்சை கூறிய படமாக இந்த படம் பார்க்கப்பட்டது. அதற்கப்புறம் இந்த திரைப்படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஓப்பனிங் தற்போது கிடைச்சிருக்கு. ஸோ இந்த திரைப்படத்துடைய முதல் 2 வசூல் அப்டேட் வெளியாயிருக்கு. இந்த திரைப்படம் 2 மட்டும் 2.80 crore தமிழ்நாட்டில் மட்டும் வசூல் செஞ்சிருக்கு. முதல் மற்றும் 2 ரெண்டு நாட்களையும் சேர்த்து தமிழ்நாட்டில் மட்டும் 6.5 crore வசூல் செஞ்சுருக்கதா தகவல் வெளியாயிருக்கு. ருத்ர தாண்டவம் திரைப்படத்துடைய மொத்த பட்ஜெட்டே 6-7 crore தான் இருக்கும். தற்போது இந்த திரைப்படம் 7 crore மேலே வசூல் செஞ்சதுனால இனி வரும் நாட்களில் இந்த படத்துடைய வசூல் எல்லாமே ப்ராஃபிட்டாக மாறப்போகுது. ஸோ ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற படமாக தான் ருத்ர தாண்டவம் திரைப்படத்தை தியேட்டர் ஓனர்கள் பார்க்குறாங்க. இதே போல் October 30 நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன சிவகுமாரின் சபதம் திரைப்படத்துக்கும் மிகப்பெரிய ஒரு ரீச் கிடைச்சிது. ஸோ என்னதான் இந்த படத்தில் ஒரு சில குறைகள் இருந்தாலும் ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில் இந்த திரைப்படத்துக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. இதனால் இந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய வசூல் கிடைச்சிருக்கு. அதாவது இந்த திரைப்படம் 3 மட்டும் தமிழ்நாட்டில் 2.50 crore வசூல் செஞ்சதாக சொல்லியிருக்காங்க. மொத்த 3 சேர்த்து சிவகுமாரின் சபதம் திரைப்படம் 8.85 crore வசூல் செஞ்சுருக்கதா தகவல் வெளியாயிருக்கு. சிவகுமாரின் சபதம் திரைப்படத்துடைய மொத்த பட்ஜெட்டுமே 8-10 crore தான் இருக்கும். ஸோ இந்த திரைப்படமும் தற்போது ப்ராஃபிட்டை நோக்கி நகருது. ஸோ இதனால் இந்த திரைப்படமும் தியேட்டர் ஓனர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி பெற்ற படமாக தான் பார்க்கப்படுது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ருத்ர தாண்டவம், சிவகுமாரின் சபதம் இந்த 2 திரைப்படத்தில் உங்களுடைய ஃபேவரட் திரைப்படம் எது? ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எந்த படத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்டில் லைக் பண்ணுங்கள். இதோட பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல சினிமா அப்படி தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.